லைகா ப்ரொடக்ஷன்ல இளைய தளபதி விஜய் ஏ ஆர் முருகதாஸ் காம்பினேஷன்ல ரெண்டாவது படம் தீபாவளி ரிலீஸ் ஆக எதிர்பார்த்துட்டு இருக்க கத்தி ட்ரைலர் வைரலா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல ட்ரைலரோட பிகினிங்க பார்க்கும் போதே துப்பாக்கி ஃபீல்ல அனிருத் பிஜிஎம் ட்ரை பண்ணியிருந்தாலும் போக போக ஃபீல் அப்படியே லைட்டா டவுன் ஆயிட்டே போச்சு. நீல் நிதின் முகேஷோட கார்ப்பரேட் கம்பெனி விஜயோட கிராமத்துல ஃபேக்டரி ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ஃபேக்டரினால தன்னோட கிராமத்துக்கு வர ப்ராப்ளம்ல இருந்து தன்னோட கிராமத்தை எப்படி காப்பாத்துறாரு, அதுக்காக என்னெல்லாம் பண்றாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி லைன் போல. லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. துப்பாக்கி தலைவா இந்த ரெண்டு படங்களோட மேனரிசம் டிரெஸிங் சேர்ந்ததுதான் கத்தி கதிரேசனோட லுக்கா இருக்கு. இந்த படத்துக்கு கத்திங்கிற பேர் ஏன் வச்சாங்க, ஒருவேளை கதிரேஷனை சுருக்கி கத்தியா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டை கிளியர் பண்ற மாதிரி கத்தி என்கிற கதிரேஷன் வில்லாதி வில்லன் அப்படிங்கிற நம்ம நீல் நிதின் முகேஷோட டைலாக் இந்த படத்துக்கு ஏன் கத்தின்னு பேர் வச்சாங்கிற டவுட்டை கிளியர் பண்ணிடுச்சு. கத்தி என்கிற கதிரேஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இளைய தளபதி விஜய்க்கு ஈக்குவலா செம்ம ஸ்டைலா செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு நம்ம நீல் நிதின் முகேஷ் இந்த படத்துல. அவரோட தமிழ் டப்பிங் கூட ஒரு தமிழ் தெரியாதவர் பேசுற மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்டைலா அவரோட கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. கார்ப்பரேட்ங்கிறது ஒரு சிலந்தி வலை, அதுல மாட்டு சின்ன பூச்சிதான் கிராமம். எப்படியாவது அவளை பிக்கப் பண்ணுங்கிற நம்ம இளைய தளபதி விஜயோட டயலாக் அவரோட வழக்கமான ஹியூமர் கண்டிப்பா இந்த படத்துல இருக்குங்கிறதுக்கு கேரண்டி. இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம சமந்தா நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறாங்க. கத்தி என்கிற கதிரேசனை பத்தி மட்டும் ட்ரைலர்ல சொன்னவங்க ஜீவானந்தம் கேரக்டரை பட்டு சீக்ரெட்டா வச்சிருக்காங்க போல. ட்ரைலர்ல எங்கேயுமே கண்ணில் காட்டலங்க. ஒரு கிராமத்தான் செத்தா மூக்க முடிப்பாங்களா அப்படிங்கிற யதார்த்தமான டைலாக ட்ரைலர்ல ஹைலைட் பண்ணிருக்கும் போதே இந்த படத்துல அன்வான்ட் பஞ்ச் டைலாக் இருக்காதுங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும், ஆனா ஒரு கிராமத்தை செத்தானா மூக்க முடிக்குவாங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரமணா மாதிரி ஸ்கிரிப்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிற ஒரு கதையை நம்ம யார் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருக்காருங்கிறது கத்தி படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது.